நீங்கள் எல்லாரும் மிகுதியான கனிகளை கொடுக்கணும். அப்போ தான் பிதா மகிமைப்படுவார், அப்போ தான் தேவன் மகிமைப்படுவார். நீங்கள் கனி கொடுப்பதினால தான் உங்களை சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். உங்களை பார்த்து ஒருத்தவங்க கிறிஸ்தவன், கர்த்தருடைய பிள்ளை, தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லணும்னா உங்கள்கிட்ட இருந்து ஒரு கனிகள் புறப்பட்டு வரணும். அல்லேலூயா. கடைசி நாட்களில் சுபாவ அன்பு இல்லாதவர்களாக ஜனங்கள் இருப்பாங்க. நேச்சுரல் லவ் இருக்காது, எல்லாம் ஆர்டிஃபிஷியல் லவ். போன மெசேஜில் நான் பேசுனேன்ல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. உங்கள் கையில் இருக்கிற செல்ஃபோனுக்கு வந்து செயற்கை நுண்ணறிவு இருக்குன்னு சொன்னேன்ல. அதே மாதிரி இப்போ எங்கே பார்த்தாலும் அன்பு கூட ஆர்டிஃபிஷியல் லவ் ஆயிரும். சுபாவ அன்பு இல்லாமல் இருப்பாங்க, நன்றி அறிதல் இல்லாமல் இருப்பாங்க. கடைசி கொடிய காலங்களில் பக்தியின் வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள். பேசுகிறதும் சொல்கிறதும் பார்த்தா பெரிய பக்திமான்கள் மாதிரி இருக்கும், ஆனால் அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் கூட அந்த பக்திக்குரிய விஷயங்களே இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஆழமான தீர்மானத்தோடு உள்ளே பிரவேசிக்க போகிறீங்க. நான் என்ன தீர்மானம், நான் பின்னானவைகளை மறந்து கர்த்தர் என் வருத்தங்கள் யாவையும் மறக்க செய்தார். ஹல்லேலூயா.